நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னாங்க வள்ளுவர். நீரின்றி உலகு மட்டுமல்ல, இந்த உழவும் வந்து நீரின்றி அமையாது. அந்த அளவுக்கு உழவுக்கும் நீருக்குமான ஒரு தேவை மிக அதிகமான விஷயம். அந்த தண்ணீரை வந்து ஆற்றிலிருந்தும் கீழே நிலத்தடி நீரிலிருந்தும் மழை நீரிலிருந்தும் பெற்றுத்தான் வந்து அந்த விவசாயம் வந்து செழித்து கொழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பயிரை விளைவிக்க தண்ணீர் இல்லைன்னு நம்ம ரொம்ப ஒரு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் அரசுக்கு வெறும் லிட்டருக்கு 2 காசு கொடுத்து விட்டு அதை 20 ரூபாய்க்கு நமக்கு சந்தையில் விற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணீரை வாங்கி பருகுவது தான் வந்து ஒரு பெரிய சுகாதாரத்தனம் என்றும் அதுதான் மேதாவித்தனம் என்றும் நினைத்து கொண்டு நாம் வந்து அந்த புட்டி தண்ணீருக்கு பின்னாடி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நாம் யாராவது ஒவ்வொரு லிட்டர் தண்ணீரை வந்து 20 ரூபா கொடுத்து வாங்குவோம் கற்பனை கூட செய்து கொண்டு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அதை சாப்பிடுவது மட்டும்தான் நாகரிகம், அதை சாப்பிடுவது மட்டும்தான் சுகாதாரம் என்று நினைத்து 2 காசு கொடுத்து நம் நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை புட்டியில் அடைத்து விற்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்குறோம். நம் விவசாயி வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே தண்ணீர் அவனுடைய கண்ணீரும் அவனுடைய வேர்வையும் மட்டும்தான் நெஞ்சு நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வளர்ச்சி என்ற பெயரில் இந்த சூழலில் குறிப்பாக தண்ணீரை கெடுக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் நம் நாட்டுக்குள்ளே கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வளரணும் அப்போ தான் அந்நிய செலவாணி பணம் வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, நம் நாட்டு தண்ணீர் உறிஞ்சப்படுது, நம் நாட்டினுடைய தண்ணீர் எல்லாம் வந்து பல மலினங்களால் மாசுபடுத்தப்படுது, அவை குடிக்க முடியாத விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு நஞ்சு கலக்கப்பட்ட நீராக மாற்றப்பட்டு அது பூமிக்குள் மீண்டும் மறுகுழாயில் சொருகப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழலில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவசாயிகளினுடைய நிலைமைகளை எல்லாம் நான் வந்து செய்திகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக பார்த்துவிட்டு அப்படியே எல்லா செய்திகளும் போல கடந்து போகக்கூடிய மனோபாவத்திலிருந்து நாம் முதலில் வெளியேற வேண்டும். அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும்னு பார்த்தா, இன்றைக்கு நாம் வெகு வேகமாக நாம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் ஒரு உணவு சத்தியாகிரகம். இன்றைக்கு அந்நிய நாட்டு உணவுகளின் பிடியிலிருந்து வெளியேற ஒரு உணவு சத்தியாகிரகத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்நிய உணவுகளை புறக்கணிப்பது தான் முதல் வழி. இதற்கு வந்து நம் மண்ணையும் ஒரு சேர நம் உடலையும் காப்பாற்றுவதற்கு இந்த உணவு சத்தியாகிரகம் மட்டும்தான் வழியாக இருக்கும். நம் நாட்டு காய்கறிகளை இயற்கை முறையில் விளைவித்த, இயற்கை முறையில் ரசாயன கலப்பில்லாமல் விளைவித்த தாவரங்களுக்கு சற்று அதிக விலை இருந்தால் கூட தயங்காமல் அந்த விவசாயிகளை ஊக்குவித்து அந்த பொருட்களை நாம் அன்றாடம் பயன்படுத்துவதுதான் அந்த ஏழை விவசாயியின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே வழி.